நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மத்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் உறவுகள் சந்திக்கும் பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதனால் கிடைக்கிற சந்தோஷங்கள் பிரச்சனைகளையும் பார்த்துருவோம். அப்புறமேட்டு இதில் இருக்க அதாவது கிட்டத்தட்ட மைனஸையும் பார்த்துருவோம், ப்ளஸ்ஸையும் பார்த்துருவோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது பிரச்சனைகள் தான், என்னென்ன பிரச்சனைகளை வந்து இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் சிங்கப்பூர் வர்றவங்க என்னென்ன ப்ராப்ளம் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசியாக வந்துட்டு நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து நல்லபடியாக சிங்கப்பூர் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற பலன்கள் என்ன அப்படின்றத ஃபைனலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? சிங்கப்பூர் வரணும் அப்படின்றத விட நிறையா பேரோட கனவு லட்சியமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம சேனல் வந்துட்டு கிட்டத்தட்ட 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிங்கப்பூர் நீங்கள் வரணும் அப்படின்னு கனவு கண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம சேனல் ஒரு உதவியாக இருக்கும். சிங்கப்பூர் வர்றதுக்கு மட்டும் கிடையாது, இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி எந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராகவே போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன். டெலகிராம் சேனலில் பர்சனலாக எனக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜும் அனுப்ப முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, எந்த சங்கடம் இருந்தாலும் தாராளமாக என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, சிங்கப்பூர் வந்தோம் அப்படின்னா வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு சாதிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு எதை எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் நிறைய இடங்களில் மாட்டிக்கிறாங்க. நிறையா பிரச்சனைகள் சவால்களை வந்து சந்திக்கிறாங்க. ஸோ அப்படி என்னென்ன பிரச்சனைகள் சவால்களை அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூர் வரணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இதை தாண்டாமல் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகவே முடியாது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் வந்துட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சவால்களை நீங்கள் சந்திக்கும் போது, இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அப்பயே சொன்னாப்புல கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தெரிய வரும். இதை தாண்டாமல் கண்டிப்பாக சிங்கப்பூர் வரவே முடியாது. என்னை தாண்டி போடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் வரிசையாக உங்களுக்கு நிற்கும். ஒன்றுன்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றையாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுதையே நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் வந்துட முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போலி ஏஜென்ட்கள். சிங்கப்பூர் நீங்கள் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 99% பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏஜென்ட்கள் மூலமாக தான் வரணும். மீதி இருக்க 1% பீப்புள் தான் அவங்க சொந்தக்காரவங்க சிங்கப்பூரில் இருந்தோ, அவங்களுக்கு ரிலேட்டிவோ இல்லைனா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தோ, இல்லை டேரெக்டாக கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியோ சிங்கப்பூர் வர்றாங்க. மற்றபடி 99% வந்துட்டு சிங்கப்பூருக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஏஜென்ட் மூலமாக தான் வர்றாங்க. ஏஜென்ட் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்ல ஏஜென்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஃபேஸ்புக் விளம்பரமோ இல்லை கண்ட வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு போலி ஏஜென்ட்கள் அநியாயத்துக்கு ஏமாத்துறாங்க. நிறைய பேரை ஏமாற்றி 1000 ரூபாயிலிருந்து லட்சக்கணக்கில் 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் கூட நிறைய பேர் ஏமாத்துறாங்க. மிகப்பெரிய அமௌண்ட் வந்து வருஷம் வந்துட்டு இந்த மாதிரி போலி ஏஜென்ட்களை கொடுத்துட்டு ஏமாறுறாங்க. நீங்கள் யாராவது அப்படி ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு எவ்வளோ ஏமாந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு போலி ஏஜென்ட்கள் தான் நமக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு சவாலே. நல்ல ஏஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. போலி ஏஜென்ட்கள் தான் பயங்கர விளம்பரத்தோட ரொம்ப கிராண்டாக வெளியில் தெரியுறாங்க. நல்ல ஏஜென்ட்கள்லாம் வந்துட்டு அமைதியாக சைலண்டாக வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நல்ல ஏஜென்ட்களை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு ஏஜென்ட்களை வந்துட்டு நீங்கள் சரியான முறையில் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அதை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிங்கப்பூரில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க நல்லபடியாக இறக்கியிருக்காங்க, இல்லை உங்கள் ஊருக்காரங்க யாராவது இருக்கிறாங்க, உங்கள் பக்கத்து ஊரில் யாராவது இருக்கிறாங்க ஏஜென்ட் அப்படின்னா அவங்கள நீங்கள் பார்த்து நல்லபடியாக சிங்கப்பூர் வர்றதுன்றது ரொம்ப நல்ல ஐடியா. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்துட்டு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், ரொம்ப லாங்கிலேயோ இல்லை தெரியாதவங்களோ இல்லை வேறு மாநிலத்தில் இருந்து உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை சிங்கப்பூர்லேருந்து டேரெக்டாக கால் பண்ணுறேன்னு சொல்லியோ அந்த மாதிரிலாம் யாராவது வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி அமௌண்ட் கட்டலாம் சொன்னாங்கன்னா தயவுசெய்து அமௌண்ட் கட்டிடாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்துருவீங்க. போலி ஏஜென்ட்களை எப்படிலாம் ஏமாற்றுவாங்க அப்படின்றதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சில கம்பெனிகள் டைரக்ட் ஆர்டர் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் போடுறோம். ஸோ அந்த டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஏமாத்தாமல் நல்ல ஏஜென்ட்களும் நம்மள்ட்ட உதவி கேட்குறாங்க, நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க, டெலகிராம் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இருக்க ஃபஸ்ட்டு சவால் போலி ஏஜென்ட். ஸோ அதை நல்ல ஏஜெண்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். சிங்கப்பூர் வரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அதுவும் குறைஞ்ச தொகையெல்லாம் கிடையாது. மினிமமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 லட்சத்துலேருந்து பிசிப்பெல்லாம் சிப்பேட் பர்மிட்டுக்கே 3 லட்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்குமே எஸ்பாஸுக்கெல்லாம் 5 லட்சம் வரைக்குமே கேட்குறாங்க. ஸோ ஏஜென்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் தான் எடுத்துக்கிறாங்க. கம்பெனிக்கெல்லாம் பெரிய கம்பெனி எந்த கம்பெனியுமே பணம் வாங்கிட்டு இறக்க மாட்டாங்க, ஏஜென்ட் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறது அப்படின்றது எப்படியாவது நம்ம சிங்கப்பூர் வந்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நல்ல ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலும்
அமௌண்ட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஸோ வந்துட்டு அமௌண்ட் ரெடி பண்ணுறதுங்கிறது நீங்கள் சிங்கப்பூர் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னாவே இப்போ இருந்தே அமௌண்ட் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் வட்டிக்கு வாங்காமல் சிங்கப்பூர் வாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் வட்டிக்கே போயிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீங்கள் சம்பாரித்து அந்த அமௌண்ட்டை சேர்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூர் வரணும்னு முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. வட்டிக்கெலாம் அதிக வட்டிக்கெலாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் பெரியஸாக வந்து உங்களால் சம்பாதிக்க முடியாது, வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிப்போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு அமௌண்ட்டை ரெடி பண்ணுறது கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பணம் தேவைப்படும் சிங்கப்பூர் வரதுக்கு. ரெண்டாவது சவால் இது தான். ஓகே, மூணாவது சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக வேலையெல்லாம் கிடச்சி சிங்கப்பூர் வந்துடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த மாதிரி அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்க, நல்ல ஏஜெண்டாக பார்த்துட்டீங்க, நல்லபடியாக சிங்கப்பூரில் இறக்கி விட்டாரு அப்படின்னா, மூணாவது சவால் வந்துட்டு ரூம், நீங்கள் தங்குற இடம். இதில் என்ன சவால் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ரூம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் மாதிரி இருக்காது. ஒரு சில பேர் ஹாஸ்டல்லலாம் தங்கி பழகிருப்பீங்க, பசங்களோட தங்கி பழகிருப்பீங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அவங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. பட் வந்து பர்சனலாக நீங்கள் எப்போயுமே தனியாக ரூமில் இருந்து ஒரு ஃப்ரீடமாக இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் வந்துட்டு நாலு பேர், ரெண்டு பேர், மூணு பேர் இந்த மாதிரி குழுவாக தான் தங்குற மாதிரி இருக்கும், சேர்த்து தான் போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அவங்களோட தங்குறதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு அடுத்த சவால். இதை சமாளிச்சிங்க அப்படின்னா நாலாவது சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு. கண்டிப்பாக வந்துட்டு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா சமைக்கிற சாப்பாடெலாம் குத்தம் சொல்லிக்கிட்டு, சூடு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அப்படிலாம் வந்துட்டு இருந்தவங்கலாம் சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சர்வே பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு நல்லா இருந்துருந்துச்சு, அதாவது கம்மி ரேட்டுக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிச்சு அப்படின்னா யாருமே வந்துட்டு இந்தியாவுக்கே போக மாட்டாங்க, எல்லாருமே சிங்கப்பூரில் இருந்துருவாங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு அந்தளவுக்கு வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் நல்ல சாப்பாடு கிடைக்கும், ஆனால் அதிக அமௌண்ட் வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு சுமாரான சாப்பாடு தான் கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் நினச்ச சாப்பாடு நினச்ச நேரத்தில் கிடைக்காது. ஸோ வந்துட்டு சாப்பாடுலேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அடுத்த சவால் இந்த சவால் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடினமாக வேலை பார்க்கணும். நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 8 ஹவர் தான் சொல்லுவீங்க. சிங்கப்பூரில் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் 8 ஹவர் தான் இங்கேயும் வேலை, அதுக்கு மேலே ஓவர் டைமு. நீங்கள் 8 ஹவர் மட்டும் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சம்பளமாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வந்துட்டு அந்த டெய்லி பேசிக்கில் வர்றவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டைம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சம்பளத்தை விட ஓவர் டைம் நம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓவர் டைம் கம்மியாக ஓடிச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களால் பெரிய அமௌண்ட்டு சம்பாதிக்கவே முடியாது. ஓவர் டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5, அதாவது உங்களோட சம்பளத்துலேருந்து 1.5 சம்பளமோ இல்லை டபுள் சம்பளமோ வந்துட்டு ஒரு சில கம்பெனிகள் கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஓவர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லா சம்பாதிக்க முடியும். மினிமம் 2 ஹவர்லேருந்து 4 ஹவர் வரைக்கும் ஓவர் டைம் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கப்போ நீங்கள் மினிமமே வந்து ஒரு நாளைக்கு 10 ஹவராவது வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் கடினமாக வந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், கடினமாக உழைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்த புதுசில் வந்துட்டு கண்டினியூஸாக வேலை பார்க்குறது, சாப்பாட்டு டைம் போக ஒரு சில இடங்களில் காஃபி பிரேக் விடுவாங்க, ஒரு சில கம்பெனியில், ஒரு சில கம்பெனியில் காஃபி பிரேக் இருக்காது. ஸோ கண்டினியூஸாக வேலை பார்க்குறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும். 8 ஹவர்ன்றது ஈஸியாக பார்த்துடலாம், அதுக்கு மேலே இந்த ஓவர் டைம் பார்க்குறதுன்றது வந்த புதுசில் ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ அதை பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஓகேங்களா? அடுத்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, போட்டியை கூட சமாளிச்சிடலாம். இந்த பொறாமை, வயிற்றுச்சல் இந்த பிரச்சனைகளையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு கம்பெனிக்கு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்க சீனியராக இருக்கட்டும், இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் அனுசரித்து போகிறது அப்படின்றது வந்த புதுசில் இதுவாக இருக்கும். சில பேர்லாம் வந்துட்டு எதுக்கு அவங்கள பிடிக்கலன்னே, அவருக்கே நம்மளை பிடிக்கலன்னு நமக்கே தெரியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், தேவையில்லாமல் வந்து நம்ம கூட பிரச்சனை பண்ணுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போட்டி பொறாமைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதையும் இதை கிட்டத்தட்ட சொல்கிறது அப்படின்னா அரசியல்னு கூட சொல்லலாம். எல்லா கம்பெனிகள்லையுமே இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருமே இந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் நம்ம, அதாவது உங்களோட சூப்பர்வைசரோ போர்மேனோ தேவையில்லாமல் உங்களை மட்டும் ரொம்ப வேலை வாங்குவார். இந்த மாதிரிலாம் என்னன்னு சொல்ல போனால் இந்த ஊர் ஏரியாவை வச்செல்லாம் பிரித்து பார்ப்பாங்க. அவன் வந்து அவங்க ஏரியா, இவன் இந்த ஏரியா அப்படின்ற மாதிரிலாம் பிரித்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து இந்த மாதிரி அரசியல்லாம் உள்ளார நிறையா நடக்கும். இதையும் வந்து நீங்கள் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், தமிழனுக்கு தமிழன் தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே இது இப்போ பங்களாதேஷ்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக, ஆனால் நம்ம ஆளுக்கு தான் வந்துட்டு தேவையில்லாமல் அவன் அதை சொல்லிவிட்டான், அவன் இதை சொல்லிவிட்டான், இந்த மாதிரியாக அவன் பேசிவிட்டான், எனக்கு மட்டுமே வேலை அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ வந்துட்டு அதான் தமிழனுக்கு தமிழன் தான் எதிரின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அரசியலும் நிறையா இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும், சமாளிக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, இதுதான் வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கும்.
அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், கூடவே இருந்திருப்பீங்க. நீங்கள் சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து தான் வந்து நீங்கள் அவங்கள போய் பார்க்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன தான் வீடியோ கால் எல்லாமே பேசினாலுமே சரி, இந்த ஃபங்க்ஷனே அட்டன் பண்ண முடியாது, நல்லது கெட்டது எதுக்கு நம்மளால் போக முடியாது, ஃபோன் மட்டும்தான் பண்ண முடியும், மற்றபடி வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு இது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாமே நிறையா பேர் வந்துட்டு பாதியிலே ரிட்டர்ன் போயிடுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. இதையும் வந்து நீங்கள் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கணும், ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம சிங்கப்பூர் வர்றவங்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சந்தோஷம் ப்ளஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். சிங்கப்பூர் வந்துடுறதுல மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம சிங்கப்பூரில் இருக்கோம் அப்படின்றத வந்துட்டு எல்லாத்தையும் பெருமையாக காலர் தூக்கிட்டு சொல்லிக்கலாம். நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்குறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். ஏன்னா மினிமமே வந்துட்டு 35,000 நீங்கள் 30,000 35,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ அப்படின்றப்ப நல்லா சம்பாதிக்கலாம், எல்லாத்தையும் காலர் தூக்கிவிட்டு சொல்லிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இங்கே என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் உங்களை கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், ஊர் சுற்றுறதா இருக்கட்டும், என்ன வேணாலும் உங்களால் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஃப்ரீடம் அந்த இது இருக்கும், நம்ம நினச்சதை அவங்களால பார்ப்போம். நம்ம உங்கள் ஊரில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா பயந்து தான் பண்ணணும். உங்களை கேட்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, ஒரு இதுவாக இருக்காது. ஆனால் இங்கே வந்துட்டு நல்லா ஜாலியாக ஊர் சுற்றலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கிறதுல பாதிகாசை இப்படி தான் அழிக்கிறாங்க. குடிக்கிறது இந்த மாதிரி இதில் தான் வந்துட்டு சம்பாதிக்கிறதுல பாதிகாசை அழிக்கிறாங்க. தயவுசெய்து அதிகமாக அந்த நம்மளை இங்கே கேட்க யாரும் இல்லை அப்படின்றதுனால வந்துட்டு தயவுசெய்து அதிகமாக குடிக்கிறது அந்த மாதிரி குடி பழக்கத்துக்கு அடிமையாயிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப முக்கியமானது லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூர் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் முன்னேறதை யாராலையும் தடுக்க முடியாது. நல்ல சேலரி வரும். ஊரில் வந்துட்டு நீங்கள் 10,000-15,000 சம்பாதிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் இங்கே வந்துட்டு சர்வசாதாரணம் 30,000-40,000 40,000 வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். இன்னும் போக போக நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க, நம்ம சேனலில் பார்த்துட்டு என்ன கோர்ஸ்லாம் பண்ணி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில வருடங்கள்லேயே 2-3 வருடங்கள்லேயே மாதம் 1,00,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப வேறு லெவலில் வந்துட்டு உங்கள் லைஃப் வந்து மாறிடும், நீங்கள் இம்ப்ரூவ் ஆயிடலாம் லைஃப்பில். எவ்வளோ தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாத உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ கஷ்டம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு நீங்கள் மாறிட முடியும், ஓகேங்களா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் குடும்பம். நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுமே சிங்கப்பூர் வர்றவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா மெழுகு பத்தியம் தான் சொல்லுவேன். அவங்க வந்துட்டு உருகி குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு குடும்பத்தோட சந்தோஷம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நினச்சதை எல்லாத்தையுமே வந்து உங்கள் ஃபேமிலியால் பண்ண முடியும், ஓகேங்களா? நீங்கள் அனுப்புகிற பணத்தை வச்சு அவங்க நினைக்கிறது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ வந்துட்டு குடும்பம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் குடும்பம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். அப்பா அம்மாவுக்கு வந்து வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், மனைவிக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத பண்ணுறதா இருக்கட்டும், பிள்ளைங்களை நல்லதில் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி வந்துட்டு குடும்பத்தை வந்துட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம். அவங்களுக்கு முக்கியமாக பணம் இருந்துச்சுனாவே சந்தோஷம் வந்து வந்துடும் பார்த்தீங்களா? ஸோ பணம் இல்லைனா தான் நம்ம அங்கே ஊரிலே இருந்தாலும் பணம் இல்லாமல் நம்ம பிள்ளைங்க கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாமல் தான் கஷ்டப்பட்டு நிறையா பேர் சிங்கப்பூர் வந்திருப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் அவங்க நினச்சதை பண்ண முடியும். நம்ம இல்லைங்கிற ஒரு குறையை தவிர அவங்களுக்கு வேறு எந்த குறையும் இல்லாமல் அவங்கள நல்லா வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இதில் இருக்கிற ப்ளஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ இதில் ப்ளஸ்ஸு அதிகமாக மைனஸ் அதிகமாக உங்களுக்கு வந்து இது எது அதிகம் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மொத்தத்தில் இது நீங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்தீங்க அப்படின்னா நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்க முடியும். உங்களும் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பான ரொம்ப பாய். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிருங்க. ஷேர் பண்ணிருங்க. டாடா சொல்லிருங்க. டாடா.